சர்ச்சிலே பார்க்குறோம், ஏன்னா ஃபாதருங்க மட்டும்தான் பூசை வைக்கலான்றது. ஏன் ஆக வேண்டியதான பெண்கள் என்ன ஏன் ஆகக்கூடாது? அது அன்றைக்கு உள்ள அந்த ஒரு கால சூழலுக்காக இதை மூடிட்டுவாங்க. சபையில் எழுந்தனு பேசாதீங்கன்னு ஒரு சின்ன பிரச்சனையை சமாளிக்கிறாங்க சொன்னதை 21ஆம் நூற்றாண்டில் வந்து எங்கள் ஊர் சென்னையிலையும் செங்கல்பட்டுலையும் நாகர்கோவிலையும் வந்து பொம்பளைங்க நீங்கள் எல்லாம் இப்படி போ இல்லை. அது போல் கிறிஸ்தவ வேதத்துலேயும் பிழை எல்லா வேதத்துலையும் இருக்குது. அதில் ஒன்றும் இவங்க இந்த இந்த மதம்னு இருக்க இவங்க ஒன்றுக்கு ஒன்றும் குறைச்சவங்க கிடையாது. அப்போ கடவுள் பொய் சொல்லிட்டாரு இல்லை கடவுள் பிழையாக சொல்லிட்டார்னு எடுத்துக்கலாமா? ஃபாதர் வணக்கம். வணக்கம். இந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்ங்கிற அறிவிப்பு பல தரப்பினர்கிட்ட பாராட்டையும் வரவேற்பையும் பெற்றிருந்தாலும் கடுமையான எதிர்ப்பும் கிளம்பியிருக்கே, இதை எப்படி பார்க்குறீங்க? மதங்கள் எல்லா மதங்களுமே ஜனநாயகப்பட வேண்டும். அதில் அது வெறும் வந்து அர்ச்சகர் ஆகிறது மட்டும் இல்லை, சாமானிய மக்களே போய் போதான் நான் சொல்கிறீங்களா? அந்த முதல்ல வந்து கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையில் என்ன இடைத்தரகு? மக்களோடு இணைந்து மக்களை இறைவனை புகழ்கின்ற போற்றுகின்ற ஒரு பண்பாடு தான் இருக்கணும் இல்லையா? ஸோ பக்தி இயக்கம் என்பதோ உண்மையான இப்போ வள்ளலார் சுவாமிகளுடைய அந்த இயக்கங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இடைத்தரகுங்கிறதே அவசியம் இல்லை அப்படிங்கிறது. அதனால் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாங்கிறது மிகவும் புரட்சிகரமான நடந்திருக்க வேண்டிய நடந்தே ஆக வேண்டிய ஒரு ஒரு விஷயம். எப்போவுமே ஒரு நல்ல மாற்றம் வருகின்ற போது அது இப்போ இருக்கின்ற சக்திகளுக்கு சிக்கலாக தான் இருக்கும். ஆனால் இது இந்து மதம் நான் இன்னைக்கு சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க, இதனால் இந்து மதம் மக்கள் மத்தியில் மேலும் உயிர் துடிப்பு கொண்டதாக மாறும். எளிய மக்கள் அதை ஆசையோடு இன்னும் சுவீகரித்து கொள்வார்கள். ஏன்னா நம் குடும்பத்தை சார்ந்தவங்க, நம்ம சமூகத்தை சார்ந்தவங்க கோயிலுக்கு பொறுப்பாக இருக்காங்க, கடவுள் பக்கத்தில் இருக்கிறாங்கப்போ அந்த சமூகங்கள்லாம் அவங்க தான் எண்ணிக்கையில் பெரிய அளவில் இருக்காங்க இல்லையா? ஸோ உண்மையில் இந்து மதத்திற்கு செய்யப்பட்டிருக்கிற மிகச்சிறந்த ஒரு பங்களிப்பாகத்தான் நான் இந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்கின்ற முடிவை நான் பார்க்குறது. இதோடு நிற்கக்கூடாது. இப்போ நான் ஏமா இப்போ இப்போ சர்ச்சிலேயே பார்க்குறேன், ஏன்னா ஃபாதருங்க மட்டும்தான் பூசை வைக்கலான்றது. ஏன் ஆக வேண்டியதான பெண்கள் என்ன ஏன் ஆகக்கூடாது? இல்லை, கிறிஸ்தவ வேதத்தில் ஒன்று சொல்லியிருக்கு, பெண்கள் சபையில் பேசுவது வெட்கத்திற்குரியது அப்படின்னு. அதாவது நீங்கள் என்ன அப்படின்னா, எல்லா மத நூல்களுமே அந்தந்த காலத்தில் நிலவிய சிந்தனைகளின் வெளிப்பாடும் கூட. இறைவனுடைய போதனைகளை அந்தந்த காலத்தில் தேவதூதர்கள், இறை தூதர்கள், இறை மகனாக வந்த இயேசுவோ அல்லது கௌதம புத்தரோ இப்படி பலர் வந்து நமக்கு எடுத்துரைத்தாலும் கூட அந்த காலத்தில் நிலவிய சிந்தனைகளினுடைய ஒரு வெளிப்பாடாகவும் அந்த மறை நூல்கள் எழுதப்பட்டன. ஸோ அன்னைக்கு வந்து பெண்கள் பைபிளில் வருது, பெண்கள் வரணும் அந்த இது போட்டு தான் வரணும் அப்படின்னு பவுலடியார் சின்னப்பர் சொல்லுவார். என்னவோனா முகத்தை நீங்கள் மூடிக்கொண்டு வரணும் அப்படின்ட்டு. அப்போ அவர் என்ன நிர்வாகத்தில் வந்த ஒரு பிரச்சனையை தீர்க்கறதுக்காக பவுலடியார் சொல்கிறார். என்ன பிரச்சனைனா, தொடக்க காலத்தில் கிறிஸ்தவம் என்பது இட்ஸ் பிகேம் வெரி இன்க்ளூசிவ் ரிலிஜன். ராயல்ட்டியில் பெரும் தனவந்தர்கள், அரச குடும்பத்தில் உள்ளவர்களும் மனம் மாறி மதம் மாறி கிறிஸ்தவத்தில் சேர்ந்தார்கள். ஏழை எளிய மக்கள், இரண்டாவது அந்த வாழ்வில் விளிம்பு நிலைக்கு சென்றவர்கள். இப்போது ஆனால் நீங்கள் நடத்தை குறைவானவள் என்று கருதக்கூடியவர்களும் அதில் வந்து சேர்ந்தாங்க. ஏன்னா இட் வாஸ் ரிலிஜன் ஆஃப் லவ், ஃபர்கிவ்னஸ், கம்பேஷன், கேர். அப்போ என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, இந்த பெரிய மனுஷங்க வராங்க இல்லைங்களா, அங்கே வந்து இந்த சோக்கால்டு சமூகத்தில் அவள் சரியில்லைன்னு சில பெண்களை நீங்கள் வச்சுருங்க, இவங்களும் வந்து இவங்க எழுந்தணுன்னு வேத புத்தகத்தை படிக்கிறாங்கன்னா அவங்க வந்து இரிட்டேட் ஆகிறாங்க சரியா? இந்த பொம்பளை எப்படி வந்து இங்கே பண்ண முடிகிறோம்? ஒரு நிர்வாக சிக்கல் வருது. அந்த இடத்துல வந்து நிர்வாக சிக்கலை சரி பண்ணுறதுக்காக பவுலடியார் வந்து பெண்கள் நீங்கள் சபையில் எழுந்து படிக்காதீங்க, நீங்கள் உள்ளே வர நேரமே முகத்தை, ஏன்னா முகத்தை கொஞ்சம் மூடிட்டு வந்தீங்கன்னா அந்த காலத்தில் எல்லாம் ரகசியமாக தான் மீட் பண்ணாங்க.
ஏன்னா ஆளுங்க ஆட்சியில் இருந்தவங்க நிறைய சித்திரவதைகளை கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்தாங்க நேரம், எல்லாம் மூடிட்டு வாங்க நேரம். அது அன்றைக்கு உள்ள அந்த ஒரு கால சூழலுக்காக இதை மூடிட்டு வாங்க, சபையில் எழுந்துன்னு பேசாதீங்கன்னு ஒரு சின்ன பிரச்சனையை சமாளிக்கிறாங்க சொன்னதை 21 நூற்றாண்டில் வந்து எங்கள் ஒரு சென்னையிலையும் செங்கல்பட்டுலேயும் நாகர்கோவிலையும் வந்து பொம்பளைங்க நீங்கள் எல்லாம் இப்படி போ, அது ஒரு கோயிலுக்கு போகிற நேரம் ஒரு 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 பண்பாக போகிறது இட்ஸ் யுவர் டெசிஷன். ஆமாம், அது ஒரு தெர் இஸ் அ டெக்கரம் அண்ட், பட் நீங்கள் வந்து சபையில் இருந்து பேசக்கூடாதுன்னு சொல்லலாம், எப்படி சொல்ல முடியும் நீங்கள்? இந்த ஆகம விதிகளில் பிழை இருக்கிறத போல இங்கேயும் பிழை, எல்லா ஒரு ஆகமும் ஆண்டவன் வந்து ஆண்டவர் வந்து சொன்னது அன்பு செய்யுங்கள், எல்லாம் அன்பு செய்யுங்க, நீங்கள் ஒரே கடவுளுடைய பிள்ளைகள், இப்போ ஒருத்தர் ஒருத்தர் மன்னிங்க, பிறருக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுங்க, இதுதான் வந்து கடவுள் சொன்ன செய்தி. கடவுள் வந்து எங்கே ஆகமத்தை விட்டார், எந்த ஆகமத்தை இல்லை, அது போல கிறிஸ்தவ வேதத்துலேயும் பிழை, எல்லா வேதத்துலையும் இருக்குது. அதில் ஒன்றும் இவங்க இவங்க இந்த மதம்னு இருக்கு, இவங்க ஒன்றுக்கு ஒன்று ஒன்றும் குறைஞ்சவங்க கிடையாது, எல்லாம் இவங்க வசதிக்காக சாமியாருங்க வசதிக்காக செய்து வச்சுக்கிட்டது. அப்போ தானே ஆட்டு மந்தைகளாக எல்லாம் பின்னாடி போவாங்க. சரி, ஒரு ஒரு ஒழுங்குமுறை வச்சுருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு சமூகத்தை அப்படி தான் நீங்கள் நடத்த முடியும், ஒரு மிலிட்ரி எப்படி நடத்த முடியும், அனு மார்ச் அப்படின்னு சொல்கிற நேரம் எல்லாம் வந்து நிற்கணும். ஸோ ஒரு ஒழுங்குமுறைங்கிறது ஒரு தேவை, அந்த ஒழுங்குமுறையில் ஒரு தேவையும் உண்டு, ஒரு அழகும் உண்டு. ஆனால் அதுவே புனிதம் நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? ஆ, அதான் பரிசுத்தம். இதை அப்படி இருந்தால் தான் அங்கே ஆண்டவர் இல்லைன்னா அங்கே இருந்துட்டு அவர் அந்த அப்செட் ஆகிடுவார். கிறிஸ்தவ வேதத்தில் இன்னொன்று சொல்லுது, இந்த வேத வசனங்கள் எல்லாம் கடவுளால், அதாவது தேவ ஆவியால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ கடவுள் பொய் சொல்லிட்டாரு, இல்லை கடவுள் பிழையாக சொல்லிட்டாருன்னு எடுத்துக்கலாமா? அதாவது இறைமகன் இயேசுவால் சொல்லப்பட்ட அடிப்படை செய்தி என்ன? புதிய ஒரு கட்டளையை உங்களுக்கு நான் தருகிறேன், நான் உங்களுக்கு அன்பு செய்தது போல் நீங்களும் ஒருவரை ஒருவருக்கு ஒருவர் அன்பு செய்யுங்கள். ஆண்டவரும் போதகரும் ஆகிய நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் ஒருவருடைய பாதங்களை கழுவுங்கள் என்றால் நீங்கள் பணி செய்யுங்க, ஒரு சர்விங் லீடர்ஷிப். ஏன்னா அவர் சொன்னாரா வந்து நீங்கள் பெண்கள்லாம் நீங்கள் பைபிள் எடுத்து படிக்கக்கூடாது? அவர் காலத்தில் வந்து ஒரு மேல் சாவனிஸ்டிக் சொசைட்டி இருந்தது, அந்த சொசைட்டி தான் அவர் பேசினார் இல்லையா? ஸோ அதுக்காக காலம் முழுசாக அப்படியே இருக்கணும்னு அவர் அன்றைக்கி சொல்லிட்டு போனாரா? ஆ, அவர் சொன்ன அடிப்படை செய்தியை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் வழி வழியாக வந்ததெல்லாம் எவ்வளவோ விஷயங்கள் மாறி இருக்குது, மாறலையா? இன்னமும் பெண்கள் பூசை வைக்கக்கூடாதுன்ற அந்த நிலைமை அப்படியே தான் இருக்குது, அதெல்லாம் மாறணுங்கிறேன். இப்போ நான் இப்போ நீங்கள் சர்ச்சை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு நீங்கள் கேட்கலாம். அடுத்து நான் சொல்கிறேன், நான் ஏமா சேவன்ட் ஆஃப் த சர்ச், க்ரேடோன்னு ஒன்று இருக்குது, அடிப்படை விசுவாசம் நம்பிக்கை, அதை நான் கேள்வி கேட்கலை. அதில் எனக்கு அதை ஏற்றுக்கிட்டால் தான் நீங்கள் கிறிஸ்தவராக இருக்க முடியும். பட் இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் தொடர்ந்து கேள்வி கேட்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. அந்த கேள்வி கேட்காமல் இருக்கிறனால தான் இவ்வளவு மோசமாக போயிட்டுருக்கு. இது சரியா? இது வந்து ஒரு ஒரு முற்போக்கான சமூகத்துக்கு ஏற்றதா? இப்போது ஒரு காலத்தில் எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்கள் அந்த திருப்பீடத்தில் ஏறி அந்த பைபிளை படிக்கிறதே விடமாட்டாங்க, அட்டி தட்டி கலவரம், சாமியாரங்களை வண்டியை எரித்து அடித்து வரட்டின ஊரெலாம் இருக்குது. பட் அப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, முதல்ல வந்து இந்த சின்னுண்டு பிள்ளைங்களை, பொம்பளை பிள்ளைங்களை பீடத்தில் ஏற்றி விட்டு அந்த சாமியாரங்களுக்கு அந்த பீட உதவின்னு சொல்லுவாங்க, பீட சிறுவர்கள்னு சொல்லுவாங்க. அப்போ அது எல்லாம் பிடிச்சிருந்த பிள்ளைங்க வந்து அப்படி எல்லாம் லட்சுமிக்கு போட்டு இதை போட்டு அதை நடந்து போகிற கியூட்டாக தானே இருக்கும். ஸோ பெண்கள் என்பது சின்ன குழந்தைங்கள்லேருந்து ஆரம்பித்தோம். அப்போ குழந்தைங்கள் வளர்ந்து என்ன ஆகுது, டீனேஜர் ஆகுது இல்லை, டீனேஜர் ஆகிற நேரம் நான் ஏன் இப்போ போகக்கூடாதுன்னு கேட்க முடியல பிள்ளைங்க, பேரண்ட்ஸே சண்டை போட வந்துட்டாங்க, ஏன் பிள்ளைங்கள சரி வரட்டும் ரொம்ப சந்தோஷம், அப்படி தான் பொம்பளை பிள்ளைங்க இதெல்லாம் அந்த வாசிக்க ஆரம்பித்தது. சரி, இந்த பொம்பளை பிள்ளைங்கள்லாம் இந்த அம்மா வாங்கல்ல, அப்படி தொடரும், மாற்றம் இயல்பாக நடந்துருச்சு. இன்றைக்கி நீங்கள் சர்ச்சிலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு மணி நேரம் இதுன்னா ஒரு ஏறக்குறைய அரை மணி நேரம் பெண்களை டேக் ஓவர் பண்ணிடுறாங்க, முன்னுரை முகப்புரை நன்றி உரை ஜெபம் இவன் அவங்களே டேக் ஓவர் பண்ணிடுறாங்க. வந்தாச்சு இல்லை, இனிமேல் சாமியாருக்கு வேலையை அவங்க எடுத்து செய்யட்டுமே, என்ன குறைஞ்சி போச்சு, என்ன கடவுள் முகத்தை திருப்பிக்க போகிறாரா? ஆணும் பெண்ணும் அருவியற்ற ஒரு அருவிதான கடவுள் ரெண்டும். ஸோ இதெல்லாம் இந்த இந்த ஆம்படையானங்களுக்கு அட்டகாசம் இருக்க
ஐயோ மேல் சாவனிசம் இஸ் ஹார்பிள், ஏதோ இவங்களுக்கு தான் கடவுள் தனியாக. சரி நம்ம ப்ரொஜெக்ஷன் அப்படி வந்துட்டோம், நான் கடவுள்னா நம்ம நீங்கள் சர்ச்சில் நீங்கள் பாருங்களேன் வந்து பிதாவாகிய சர்வேஷன் அப்படி தாடி வச்சுட்டு இருப்பார் அப்படி ஆம்பளையார். கடவுளுக்கு உருவமே இல்லைன்னு பயம், உருவமே இல்லை அவர் என்ன இந்த தாடி வச்ச கடவுளாக வந்து. இப்போ இங்கே இருக்கிற ஒரு ஆம்பளையனுடைய ஆணவத்தை கடவுள் மேலே நீங்கள் ஆணவம் இல்லை அந்த தோற்றத்தை நீங்கள் கடவுள் மேலே வைக்கிறது உங்களோட உளவியல் பிரச்சனை, அது கடவுள் அப்படிலாம் கிடையாது. ஸோ இனிமேல் வைக்கிற நேரம் இப்போ ஏன் மாதாவை தேடி போகிறாங்க, வேளாங்கண்ணிக்கோ அல்லது லூர்துக்கு வந்து மாதாவை தேடி ஏன் போகிறாங்க. அல்லது இப்போ இந்து மதத்தில் கூட நீங்கள் பாருங்களேன் வந்து மாரியம்மன் கோயில் திருவிழா அவ்வளோ சிறப்பாக நடக்குது. குற்றவை தான் நமக்கு பெரிய தெய்வமாக இருந்திருக்க ஒரு காலத்தில் இல்லையா, முத்தாரம்மன் எத்தனை கருமாரியம்மன் முத்து மாரியம்மன் எவ்வளோ அம்மன்கள் தான் அங்கே. ஏன் அம்மன்ட்டு போகிறாங்க, கடவுளுடைய தாய்மையை நீங்கள் தேடுறப்போ வந்து நீங்கள் யார்கிட்ட தேடுறீங்க, மாதாட்ட தேடுறீங்க. அல்லது இந்து சகோதரர்னா அம்மன்கிட்டையோ, கோபப்படுகின்ற ஒரு தாய் நீதியை நிலைநிறுத்துகின்ற தாயாக காளியிடமோ குற்றவியிடமோ தேடுறாங்க இல்லைங்களா. ஸோ நம்ம இந்த மாதா பக்திங்கிறது கடவுளினுடைய தாய்மையை தேடுகிற ஒரு தாகம் தான் இல்லையா. அதனால் இறைவனுங்கிறது ஆண் தன்மை பெண் தன்மை. இப்போது அந்த ஒரு என்னுடைய நண்பர் ஜெரி அவர்கள் அம்மை அப்பன் உந்த நன்றி அம்மை அப்பன் அது நீங்கள் சைவத்துலேயும் இப்போ அம்மையே அப்பா உப்பிலாமணியே அன்பில் விளைந்த ஆரம்பதி அம்மையே அப்பா. ஆழ்வார் பெருமான் அவர் பேரும் எனக்கு பட்டு வரல, தாயடித்தால் தந்தை அணைப்பார் தந்தை அடித்தால் தாய் அணைப்பாள், எனக்கு தாயும் நீயே தந்தையும் நீயே அடித்தது போதும் கொஞ்சம் அணைத்து கொள்ளப்பா அப்படின்னு வரும் திருமங்கை ஆழ்வார்னு நினைக்கிறேன். ஸோ இறைவனை வந்து நீங்கள் ஆம்பளையாக நீங்கள் பார்க்கவே கூடாது, இட்ஸ் ஆல் பிகாஸ் மேல் சாவனிஸ்டிக் மைண்ட். நீங்கள் மற்ற மத விவகாரங்கள்லாம் போய் மூக்க நுழைக்காமல் மற்ற மதத்துலலாம் போய் சீர்திருத்தம் கொண்டு வர முயற்சி எடுக்காமல் எதுக்கு ஆகம விதிகள் படி செயல்படுற இந்து கோயில்களில் மட்டும் சீர்திருத்தத்தை கொண்டு வரணும்னு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னு ஒரு சிலர் கருத்து கேட்குறாங்களே. இல்லை அதாவது என்ன அப்படின்னா, அது இப்போது சப்போஸ் இந்த ஊரில் வந்து சர்ச் தான் நம்பர் ஒன் பவராக இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட்டு அதுக்குள்ளே நிறைய ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்துருக்கு. ஜெர்மனிலாம் அப்படி தான், நீங்கள் கிறிஸ்டியனாக இருக்கணும்னா நீங்கள் டேக்ஸ் கொடுக்கணும், ஹிந்துவாக இருக்குன்னா நீங்கள் டேக்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, முஸ்லீமாக இருக்குன்னா நீங்கள் டேக்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, பட் கிறிஸ்டியனாக இருக்கணும்னா நீங்கள் டேக்ஸ் கொடுக்கணும். ஃபாதருங்களோட சம்பளம் வந்து சர்ச்சு கொடுக்குறது இல்லை, யார் கொடுக்குது, கவர்மெண்ட் கொடுக்குது. ஏன்னா அந்த ஊரில் மெஜாரிட்டி ரிலிஜன் அது. அவர் தொடர்ந்து நடந்த பல சண்டைகளுக்கு போர்களுக்கு இதெல்லாம் காரணம் வந்து இந்த முரண்பாடுகளும் ஒரு காரணம், பொலிட்டிக்கல் பவருக்கும் ரிலீஜியஸ் பவருக்கும் இருந்த ஒரு முரண்பாடு. ஸோ அதை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒன்று. ரெண்டாவது இங்கே உள்ள சிக்கல் நமக்கு சாதிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு. இப்போ சாதிங்கிறப்போ நீங்கள் தனியார் கோயில்கள்னு வர நேரம் யார் இப்போ வருதில்லை, இப்போவே நீங்கள் இல்லை அப்படின்னா அரசனுடைய இடைப்பாடு கூட இல்லைன்னா என்ன ஆகும், திருக்கோவில்கள் என்பவை சாதிய படிமங்களை இன்னும் வலுப்படுத்தக்கூடிய, ஸோ அது ஒரு காலத்தினுடைய தேவையாக இருந்தது. இன்னொன்று அரசு வந்து ஆகம விதிகளை மாத்திரன்னு இல்லை, நான் வந்து நான் இன்றைக்கி அடித்து சொல்கிறேங்க வந்து இன்றைக்கு ஐரோப்பிய நிலப்பரப்பில் சர்ச்சுங்கிறது கிறிஸ்டியன் கல்ச்சர் இருக்குது, கிறிஸ்டியன் கல்ச்சர் பட் கோயிலுக்கு போகிறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப சுருங்கிடுச்சு. ஏன்னா மக்களோட பார்ட்டிசிபேஷன் இல்லை, வெறும் சாமியாரே உட்கார்ந்து வந்து கதை இழந்துட்டு போர் அடிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தால் யார் வருவாங்க இல்லையா. பட் இங்கே கன்னியாகுமரியிலையோ திருநெல்வேலியோ தூத்துக்குடியிலையோ போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் கோயிலெல்லாம் நிரம்பி வழியுது. அது காரணம் என்னென்னா நான் சொன்னேன்ல, இன்றைக்கி சின்ன குழந்தைங்கள்லாம் போய் சாமியார் பண்ணுற வேலையை சின்ன குழந்தைங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்குது, பெண்கள் நிறைய ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ பார்ட்டிசிபேஷன் வருது பார்த்தீங்களா. அப்போ பொது இடத்துல நமக்கு ஒரு பார்ட்டிசிபேஷன் இருக்குங்கிறப்போ சாமியார் வேணான்னாலும் இவங்கெல்லாம் வந்து அதை பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்று இந்த அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்குவதோ அல்லது இன்னும் பெண்களை நீங்கள் அர்ச்சகராக்கினாலோ உங்கள் மதத்தினுடைய எக்ஸ்பைரி டேட் இன்னும் ஒரு 100 வருஷம்னு இருந்திருக்கோம்னா அதனுடைய எக்ஸ்பைரி டேட் இன்னும் ஒரு 500 வருஷமாக அதை இழுத்துட்டு போகிறத இந்த பெண்களும் பிள்ளைங்களும் அனைத்து சாதியினரும் செய்வாங்க. ரிலிஜனுக்கு எக்ஸ்பைரி டேட் இல்லைன்னுலாம் நினைக்காதீங்க, நான் ஒரு ரிலிஜியஸ் பர்சனாக சொல்கிறேன். எப்படி சாதாரண நிறுவனங்களுக்கு எக்ஸ்பைரி டேட் உண்டோ
தம்மைத்தாமே அதை தொடர்ந்து சரி செய்து மேம்படுத்தி காலத்திற்கு ஏற்றபடி தம்மை மறு தகவமைவு செய்து கொள்ளவில்லை என்றால் அதுக்கும் எக்ஸ்பைரி டேட் உண்டு. இப்போ டேட்டா சயின்ஸு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, ஃபுல் ஸ்டாக் அப்படின்லாம் வந்துட்டுருக்குது. நாங்கள் 1970 கற்றுக் கொடுத்த அதே கோர்சஸ் தான் லயலா காலேஜில் நாங்கள் வச்சுருக்கோம்னு சொன்னால் அந்த காலேஜ் ரெலவெண்ட்டாக இருக்குமா? அவங்க பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் வந்து லிபான்னு ஒன்று ஆரம்பித்தாங்க, எம்பிஏ அது இதெல்லாம் கொடுக்குறதுக்கு. என்ஜினியரிங் வந்தது அவங்க ஒரு என்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பித்தாங்க. இப்போ டேட்டா சயின்ஸ் வந்து டேட்டா சயின்ஸுக்கு அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ காலத்திற்கு ஏற்றபடி நீங்கள் மாற்றங்களை செய்கிற போது தான் வெறும் ஒரு 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 அடிமைத்தனத்தில் ஒரு இது ஆண்டவர் சொன்னது ஐயோ அபச்சாரம் அபச்சாரம் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு தலைமுறை வந்து அப்படி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். ஸோ மாறலைன்னு வச்சுங்க, நீங்கள் இப்போ இந்த சினிமாவுக்கு போகிறீங்க ஏன்னா டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். டிக்கெட் எடுக்காமல் நின்றுருந்தீங்கன்னா பின்னாடி நிற்கிறோம் என்ன பண்ணுவாங்க? உங்கள் தோல் மேலே ஏறி முன்னாடி போவாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அடுத்த ஜென்ரேஷன் அதை பாட்டு போயிட்டே இருக்கும். மாறணும், மாறித்தான். ஆகம விதிகளை மீறக்கூடாது. ஆகம விதிகள் என்பது அரசியலமைப்பு சட்டம் போன்றது. அதை மாற்றுவதற்கு எந்த ஒரு அரசாங்கத்துக்கும் அதிகாரம் இல்லை அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம், வந்துட்டாங்க ஆகம விதி. என்ன இந்த கொஞ்சம் எனக்கு இதெல்லாம், அதாவது இது எப்படி சொல்லணும்னா இப்படி தான் நீங்கள் ப்ரேயர் பண்ணணும். அதாவது என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஒரு சாமியார், விளக்கார சாமியார் சாதாரண மீனவ ஜனங்களுக்கு போய் அந்த பரலோக மந்திரம்னு ஒன்று தொடக்க காலத்தில், அந்த காலத்தில் ஒரு 3 பேர் படிக்க வந்தாங்களாம். அப்போது இவர் முதல்ல கேட்டாராம், எப்படி நீங்கள் ப்ரேயர் பண்ணுவீங்க? நாங்கள் 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. அப்போ நான் இவங்க சொன்னாங்களே, வேடிக்கை எனக்கு தான் கடவுளே, ஏன்னா கிறிஸ்தவத்தில் வந்து கடவுள் 3 பேராக இருக்கிறோம். பிதாமா கடவுள், நீங்கள் 3 பேராக இருக்கிறீங்க, நாங்களும் 3 பேராக இருக்கிறோம், எங்களை கொஞ்சம் ஆசீர்வதிங்க, இவ்வளோ தான் நாங்கள் ப்ரேயர் பண்ணுறது, இவங்களே நீங்களும் 3 பேர் நாங்களும் 3 பேர் ஆசீர்வதி. இவர் வந்து ஒரு வாரம் மெனக்கெட்டு இந்த பரலோக மந்திரத்தை கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்துருக்காரு. இப்படி தான், இதுதான் சர்ச் ரூலு, நீங்கள் கடவுளை பார்த்து ஜெபிக்கிறதுனா ப்ரேயர் பண்ணுறேன்னா இதை சொல்லித்தான் ஜெபிக்கணும்னு. அப்போது இவர் போயிட்டார். போயிட்டு திரும்ப வந்து பக்கத்து ஊருக்கு தான் வந்திருக்காரு, அந்த ஊருக்கு வர மாதிரி இல்லை. நான் அந்த காலத்தில் அங்கங்கே போயிட்டு தானே இருப்பாங்க. அங்கே வந்திருக்காரன்னு கேள்விப்பட்டு மறந்து போயிடுச்சு உங்களுக்கு. 2 வரி வருது, 3வது வரி வரல. அப்போ அந்த ஊருக்கு ஓடி போய் எங்களுக்கு அந்த ப்ரேயர் மறந்து போச்சு, கொஞ்சம் கற்றுக் கொடுங்க திரும்ப அப்படின்னு கேட்ட நேரம் அப்போ தான் அவருக்கு இவ்வளவு கடவுள் மேலே ஒரு இன்டென்சிட்டி பேஷன் இருக்குது. அப்போ அவர் சொன்னார், அந்த சாமியார், இனிமேல் நீங்கள் செவன் செய்கிறப்போ ப்ரேயர் பண்ணுறப்போ ஆண்டவரே நீங்கள் 3 பேராக இருக்கிறீங்க, நாங்களும் 3 பேராக இருக்கிறோம், எங்களை பிளஸ் பண்ணுங்கள், எங்களை ஆசீர்வதிங்க, அது போதும்னு, அவ்வளோ போதும் அப்படி. சரி, இந்த அன்பு தான் முக்கியம். ஒரு 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 கோயிலுக்கு வெளியே ஒரு செருப்பு சுத்தம் செய்கிற ஒருத்தர் இருக்கார். உள்ளே வந்து ஒரு பெரிய இந்த வேதமெல்லாம் படித்தவர், பைபிள் படித்து அவர் அங்கே போய் கரெக்டாக நம்ம எப்படி வந்து அந்த ஒரு புத்தகம் வச்சுருப்பாங்க, நவநாள் புத்தகம், அதில் வச்சுருக்கிறபடியே படித்து அந்த ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கார் புத்தகத்தில் இருக்கிறபடி. ஆனால் வெளியே இருக்கிற அந்த செருப்பு தேய்க்கிறவர், செருப்பு சுத்தம் செய்கிறவர், ப்ரேயர் பண்ண உள்ளே போகணும்னு நினைக்கிறப்பெல்லாம் ஏதாவது ஒரு கஸ்டமர் வந்துடும், உள்ளே வந்து கட்டுவாங்க, வந்து ஐயோ கடவுள், ஐயோ ப்ரேயர் பண்ண முடியல, ஐயோ ப்ரேயர் பண்ண முடியலன்னு ஏறக்குறைய நாள் முழுசும் என்ன ஆயிருது, இவரால் ப்ரேயர் பண்ண முடியல, ஆனால் ஐயோ ப்ரேயர் பண்ண முடியலையே அப்படின்னு. அப்போ கடவுள் அங்கேருந்து பார்த்து சொன்னாராம், எனக்கு முன்னாடி வந்திருந்து இந்த புத்தகத்தை படிக்கிறவனை விட, படித்து ப்ரேயர் பண்ணுறவனை விட ஐயோ ப்ரேயர் பண்ண முடியலன்னு அவன் ஆதங்கப்படுறான்ல, அதுவே ப்ரேயர், அதுதான் ப்ரேயர். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ஒன்றும் தெரியுமா, நீங்கள் பைபிள் ஜபத்தை எடுத்தோ அல்லது ஆகமத்தை எடுத்தோ பிரமாதமாக கடவுள் முன்னாடி போய் நின்று படித்து ஒரு ப்ரேயரை சொல்கிறத விட வெளியே உட்காந்து செருப்பை பாலிஷ் பண்ணிவிட்டு ஐயோ 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 ப்ரேயர் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் ப்ரேயர். கடவுள் அதை தான் பார்க்குற, உங்கள் இதயத்தை பார்க்குற, வாயில் என்ன வருதுங்கிறதெல்லாம் ஆகமத்தில் என்ன இருக்குங்கன்னு ஆண்டவன் பார்க்குறது இல்லை, உங்கள் இதயத்தில் என்ன இருக்குங்கிறது ஆண்டவன் பார்க்குறான். இதெல்லாம் படித்தவங்க, பெரிய மனுஷங்கனால நான் தப்பான வார்த்தை சொல்லக்கூடாது. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் போன்ற திட்டங்களை ஸ்டாலின் நடைமுறைப்படுத்தி வந்தால் அவரோட ஆட்சியையே நான் கலைச்சிருவேன் அப்படின்னு சுப்பிரமணியன் சாமி சொல்கிறாரு. சுப்பிரமணிய சாமி இந்த மாதிரி எப்படியோ நிறைய, அதெல்லாம் அந்த காலம், அது சந்திரசேகர் காலமாக இருக்கலாம், அவங்களுக்கே தெரியும். இப்போது
தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட்டில் வந்து எல்லையை மீறி கை வச்சாச்சுன்னா தமிழ்நாடு வேணால் தனியாக போகிறோம்னு சொல்கிறதுக்கும் தயாராக தான் எனக்கு இருக்குது. ஏன்னா அதெல்லாம் அவ்வளோ ஈஸியெல்லாம் எல்லாம் சும்மா உதார் விட்டுறது. ஒரு காலத்தில் பண்ணாங்க, பண்ணலைன்னு இல்லை, இனியும் பண்ணுறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. பட் உங்களுக்கு இங்கே உள்ளுக்குள்ளே உங்களுக்கு தெரியுங்க வந்து, நீங்கள் தந்தை பெரியார் மேடையில் எதுக்கு மறைமலையடி போய் உட்காந்துருந்தார், ஏன் பேரறிஞர் அண்ணாவோடும் தந்தை பெரியாரோடும் கலைஞர் அவர்களோடும் குன்றக்குடி ஆதீன பீடங்கள் ஏன் போய் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க, ஏன் உட்காந்துருந்தாங்க? அவங்களுக்கே தெரியும், ஹிந்து ரிலிஜன் ரிஃபார்ம் ஆகலைன்னா காலப்போக்கில் கோடானு கோடி மக்கள், குறிப்பாக விளிம்பு நிலை ஆதிக்குடி மக்களும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களும் இந்த மதத்தை விட்டு விலகி போய்விடும். இது யாரும் வெளியே, இப்போ நம்ம வந்து இன்னும் உள்ளுக்குள்ளே நிறைய வெளிப்படையாக நம்ம பேசலை. எல்லா மதங்களுக்குள்ளேயும் சாதி இருக்குது, சர்ச்சுக்குள்ளே சாதி இருக்குது. அப்போ அதுக்கு எதிராக உள்ளுக்குள்ளே இருந்தால் பல முயற்சிகள் நடந்துகிட்ருக்குது. இப்போ இது இந்து மதத்துக்குள்ளே நீங்கள் பார்ப்பனியம் என்று தான் நம்ம திட்டிருக்கோமே தவிர சைவத்துக்குள்ளே சாதி இல்லையா? சாதி ரொம்ப கெட்டியாகவே இருந்திருக்கு. ஒவ்வொரு மடங்களும் ஒரு சாதியால் தானே கட்டுப்படுத்தப்பட்டிருக்குது. பிற்படுத்தப்பட்ட மக்களாலும் அல்லது விளிம்பு நிலை ஆதிக்குடிகளாலும் கட்டுப்படுத்தப்படக்கூடிய மடங்கள் எத்தனை இருக்குங்க? இல்லை இல்லையா, அதை பற்றி நம்ம பேசலை. அப்போது கடவுளை மறுத்த திராவிட இயக்கத்திற்கும் உள் மறுமலர்ச்சி ஒன்று வேண்டும் என்று விரும்பிய சைவ வைணவ பிரிவுக்கும் ஒரு 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 சொல்லப்படாத, வெளியில் சொல்லப்படாத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு. இங்கு மதமாற்றங்கள் குறைய வேண்டுமென்றால், இந்து மதம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அது தன்னை சீர்திருத்தி கொள்ள வேண்டும். அந்த சீர்திருத்தம் மடங்களை செய்தால் இருக்கக்கூடிய உயர் சாதி சக்திகள் வந்து விடமாட்டாங்க. பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் அதை செய்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம்னு உள்ளுக்குள்ள இருந்து கைதட்டு தான் இங்கே நடந்தது. நீங்கள் எந்த ஆதீன பீடங்களாவது திராவிட இயக்க ஆட்சிகளுக்கு எதிராக தெருவில் வந்து போராடி இருக்காங்களா? சுப்பிரமணிய சாமி தான் உதார் விடுறார். குண்டக்குடி ஆதிகன் பேசினாரா அல்லது பேரூர் சன்னிதானம் பேசினாரா தருமபுரம் சன்னிதானம் பேசினாரா? பேசலல்ல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு மறுமலர்ச்சிங்கிற தேவை நம்மால் செய்ய முடியல. அரசாங்கம் செய்தனா ரொம்ப நல்லது, செய்யட்டும் செய்யட்டும். நம்ம செய்தால் இங்கே இருக்கக்கூடிய இந்த பெரிய களவாணிப்பில் விடமாட்டானுங்க. அரசாங்கம் செய்யட்டும், சுப்பிரமணியம் செய்வார்னா அது வேற, அது வேற கதை. அவங்கெல்லாம் ஒன்று வந்து சொல்லலை, சொன்னாங்களா? இங்கே இருக்கக்கூடிய சைவ மடங்களோ அல்லது வைணவத்துக்கும் நிறைய இருக்குது, ஏதோ ஒரு சில ஜியர் ஏதோ சத்தம் போடலாம், அவ்வளோதான். மற்றபடியெல்லாம் சைலண்ட்டாக அவங்க நினைக்கிறாங்க. குட் குட் குட். அதனால் பாருங்கள், இன்னும் ஒரு 25 வருஷத்தில் பெண்கள் இந்து மதத்தினுடைய அர்ச்சகர்கள் ஆகி இந்து மதத்தை வந்து ஒரு கலர்ஃபுல் ரிலிஜனாக மாற்ற போகிறாங்க. நான் அடித்து சொல்கிறேன், அது நடக்கணுங்கிற இட் வில் கெட் டெமோக்ரட்டைஸ்ட். இந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்ங்கிறது, இந்த தமிழில் அர்ச்சனை செய்யலாம்னு சொல்கிறது, இது போன்ற இந்து விரோத நடவடிக்கையில் இந்த அரசு ஈடுபட்டு வந்தால் இந்த அரசின் மீது நான் போர் தொடுப்பேன் அப்படின்னு ஹெச் ராஜா சொல்கிறார். அவர் போர் தொடுத்து இங்கே எத்தனை, தமிழ்நாட்டில் காமெடிங்கிறது ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க. இன்ஃபேக்ட் அவங்க இது திமுக என்பது, அதுவும் சேகர்பாபு சார் வந்து இந்து மதத்திற்கு மிகப்பெரிய நன்மை செய்து கொண்டிருக்கிறார். எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் பண்ணுறார் பார்த்தீங்களா? அது கோயிலுக்குள்ளே சொத்துக்களை மீட்கிறாரு, அந்த சொத்துக்களில் கல்வி நிலையங்கள் வரணும்னு சொல்கிறார். இந்த சிந்தனை 200 ஆண்டுகளுக்கு முன்பு வந்திருந்தால், ஆலய சொத்துக்கள் அனைத்தும் அனைத்து மக்களுக்குமான கல்விக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்று வந்திருந்தால், இங்கு கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவம் எப்படி இவ்வளவு கல்வி பணியில் வந்திருக்க முடியும், மக்களை கவர்ந்திருக்க முடியும்? முடியாது இல்லையா. ஸோ 200 ஆண்டுகளுக்கு பின்னாடி வந்து அது வந்து ஒரு திராவிட இயக்கம் வந்து செய்து, ரைட் இல்லையா? ஸோ திராவிட முன்னேற்ற கழக அரசோ இன்னைக்கு மாண்புமிகு சேகர்பாபு அவர்கள் செய்வதோ என்பது உலகளாவிய இந்து மக்கள் வந்து போற்றி வரவேற்க வேண்டிய ஒரு ஒரு விஷயம். தேர் ரிஃபார்மிங் தி ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். அவங்க வந்து ஃபெய்த்துக்குள்ளெல்லாம் போகல. இப்போ சிவனியத்தை மாற்றுறாங்களே, அவங்க மாற்றலைல்ல. அது எந்த ஊரில் கடவுள் வந்து சொன்னால் நீங்கள் வந்து பள்ளரும் பறையரும் வன்னியரும் யாதவரும் கருவூலத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு யா எந்த சாமி சொல்லிச்சுது? சர்ச் பீடத்தில் இந்த பிற்படுத்தப்பட்ட ஆதிக்குடி சமூகங்கள் ஏறக்கூடாதுன்னு சொன்னால் அப்படி ஒரு ரிலிஜன் இங்கே வேணுமாங்க? நான் சர்ச்சையே சொல்கிறேன், கிறிஸ்டியானிட்டி சொல்லுவேன்னா. யதார்த்தத்தில் இருக்குது,
யதார்த்தத்தில் சில சமூகங்கள் முன் சென்றிருக்கின்றன, சில சமூகங்கள் ஏனைய சமூகங்கள் பின்வருகின்றன. ஆனால் ஒரு சமயம் என்னென்ன சமூகங்கள் திருப்பு இடத்தில் வரக்கூடாதுன்னு சொன்னால் அந்த அந்த சமயம் செத்து போகட்டும், இருக்கிற யோகியதே கிடையாது. நோ வே, எப்படி இருக்க முடியும்? ஸோ அதனால் வந்து கடவுளை நம்பாத திராவிட இயக்கம் என்பது இந்த மதத்தை, இப்போ நீங்கள் இந்த 50 வருஷத்தில் இந்து மதத்தை காப்பதற்கு கடவுளை நம்பியவர்கள் அதிகம் செய்தார்களா, நம்பாதவர்கள் செய்தார்களா, நம்பாதவர்கள் தான்? எனக்கு இதில் ஒரு கேள்வி இருக்குது. கடவுள் நம்பிக்கை இல்லாத திமுக, விசிக, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் இந்து கோயிலுக்குள்ளே பூந்து இது மாதிரி ஆகம விதிகளில் திருத்தம் கொண்டு வர முயற்சி செய்வது ஏற்புடையதான்னு சில பேர் கேட்குறாங்க. கடவுளுக்கு அச்சுறுத்தல் என்றைக்குமே வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கிட்ட வந்ததே கிடையாது. கடவுளுக்கு அச்சுறுத்தலே வந்து கடவுள் நம்பிக்கை. இப்போ கோயில்களில் கொலை நடக்குது, கோயில்களில் நடக்கிற அட்டூழியங்கள் கொஞ்சம் நஞ்சமா அவங்களுக்கு? எந்த ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவராக, அவர் ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவர், அவர் கருவூலத்துக்கு அவர் வரமாட்டார். நான் வந்தார்னா அவ்வளோ மரியாதையோடு வருவார். இவ்வளவு மக்கள் மதிக்கக்கூடிய ஒரு இடம் நம்ம போய் அதில் கருத்து ரீதியாக அவர்கள் மேடையில் முழங்குவார்கள், அது வேறு, அது அவங்களுடைய கருத்து சுதந்திரம். ஆனால் நீங்கள் கருவூலத்திற்குள்ளேயே அவ்வளோ அட்டகாசம், எந்த தீக்காக்காரராவது சிலைகளை கொள்ளையடிச்சிருக்காருங்களா சொல்லுங்க? எந்த கம்யூனிஸ்ட் தோழராவது கோவிலினுடைய உண்டியலை கொள்ளையடிச்சிருக்காரா, மடத்துக்கு சொந்தமான பணத்தை இதுக்கு சொத்துக்களை வந்து அட்டை போட்டிருக்காரா? ஒரு கம்யூனிஸ்ட் தோழர் சொல்லுங்க, ஒரு தீக்கா தோழர் சொல்லுங்க, சொல்லுங்க ஒருத்தர் சொல்லுங்க. ஸோ இந்த பொதுமக்களுக்கு சொந்தமான சொத்துக்களை அதிகமாக கொள்ளையடிப்பது யார்? கடவுளுடைய பெயரால் ரொம்ப பிரமாதமான நம்பிக்கையாளர் தான் கொள்ளையடிக்கிறேன். அதனால் இந்த கதையெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் அப்படி விட்டுட்டு போயிருங்க. தமிழ்நாடு பாஜகவுக்குள்ள சமீப காலமாக பாலியல் புகார்கள், பாலியல் குற்றச்சாட்டுகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு, இதை எப்படி பார்க்கறது? அதாவது வந்துங்க, இன்றைக்கும் வந்து நான் தமிழகத்தை இப்போ பொது எல்லா கட்சிகளும் அது காங்கிரஸிலிருந்து அதிமுக திமுக பெண்கள் மிகவும் மதிப்போடும் கண்ணியத்தோடும் நடத்தப்படுகின்ற ஒரு சூழமைவு அரசியல் கட்சிகளிடம் இல்லை. எனவே பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இதில் மிகவும் தவறான கட்சி போலவும் ஏனைய கட்சிகளெல்லாம் புனிதமான கட்சிகள் போலவும் ஏற்படுத்தப்படுகின்ற அந்த கற்பிதம் என்பது, அதை நான் ஏற்றுக்கொள்வது இல்லை. பெண்கள் பாதுகாப்பாகவும் கண்ணியமாகவும் பொது வாழ்வில் ஈடுபட முடியும் என்கின்ற நிலைமை எங்கள் அரசியல் கட்சிகளிடம் பொதுவில் இல்லை. தமிழ் ஒரு மனப்பான்மையும் ஒரு ஆண்முதன்மை மட்டுமல்ல, ஆண் வக்கிர ஒரு மனநிலையாகவும் இருக்கிறது. இது ஒரு சமூக நோய், அரசியல் கட்சியின் நோய் அல்ல. இது ஒரு தமிழ் சமூகமாக இட்ஸ் எ ரிக்ரெசிவ் அண்ட் ரிப்ரெசிவ் அண்ட் பெர்வர்டட் ஒரு சொசைட்டி, டியூப்ளிசிட்டி, இரட்டை மனநிலை உள்ள ஒரு சொசைட்டி. ரெண்டு மூன்று தமிழ்நிறத்திலேயே நான் சிடி ரவி அவர்கள் கட்சிக்குள் இது போன்ற குற்றச்சாட்டுகள் வருகின்றன என்று அவர் உள்ளுக்குள் அதை கவனப்படுத்தி பேசியிருந்தார், அதை நான் பாராட்டியும் இருந்தேன். அது வந்து நம்ம அங்கே நிறைய பிரச்சனை நடக்குதுன்னு மட்டும் இல்லை, குறைந்தபட்சம் அதை தலைமை கவனத்தில் எடுத்து கொண்டிருக்கிறது, எல்லை மீறி சென்றிருக்கிறது, சென்று கொண்டிருக்கிறது என்பதை கவனத்தில் எடுத்திருக்கிறார்கள் என்பதை நான் அதை நான் ஏற்றுக்கொண்டேன். பட் இப்போ வந்து ஒரு இந்த வீடியோ இதெல்லாம் நான் வரப்போ வந்து அதில் என்னுடைய பார்வை என்பது, இப்போது அதில் ஒரு பெண் பாதிக்கப்படுகிறாள் என்றால் சட்ட ரீதியாக அவர் ஒரு நிவாரணத்தை நாடியிருந்தால் நான் அதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது மிக கடுமையான ஒரு விமர்சனத்தை நான் வைத்திருப்பேன் என்று வைத்துக்கொள்வேன். சட்ட ரீதியாக ஒரு பெண் காவல்துறையிடம் சென்று இன்னார் எனக்கு பாலியல் தொந்தரவு தருகின்றார், என்னை இப்படியெல்லாம் அவர் செய்யும்படி வற்புறுத்தினார் என்று ஒரு நீதியை தேடியிருந்தால் அந்த பெண்ணோடு நிற்க வேண்டிய, அந்த பெண்ணுக்காக குரல் கொடுக்க வேண்டிய, அந்த செயலில் ஈடுபட்டவர் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருந்திருப்போம். இப்போ நம்ம அந்த செய்தவர் வந்து அவரை அவர் மீது அவர் நம்ம சரியின்னோ அவருக்கு உரிமையினோ நம்ம சொல்லவே வரல. பட் இதை ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷனாக செய்கிறாங்க அப்படிங்கிறப்போ அதில் இன்னொரு பாலிட்டிக்ஸும் அதுக்குள்ளே வருது. அது வெறும் ஒரு பெண்ணுக்கு நீதி தேடக்கூடிய ஒரு விஷயமாகவும் விஷயமாக மட்டும் அது இல்லை இல்லையா? அது உட்கட்சி அரசியலா,
அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்குது பிடிக்கலைங்கிற அந்த தனிப்பட்ட பகையா, ஒருவரை அதிகாரத்திலிருந்து கீழிறக்க வேண்டும் என்பதோடும் சேர்த்து செய்யப்பட்டதா? அதனால தான் நான் வந்து ஒற்றை நேர்கோட்டில் அதை நான் பார்க்க விரும்பலை. மிக அடிப்படையில் எனக்கு ஒரு ஸ்டிங்ஸ் இந்த ஸ்லீஸ் ஜேர்னலிசம்ங்கிற நம்பிக்கையும் இல்லை. அதே நேரம் பெண்களுக்கு எதிராக ஒரு பெண்ணை, ஒரு அவளுடைய பலவீனத்தை சுரண்டுகின்ற ஒன்றை மிகவும் தீவிரமாக நான் எதிர்க்கிறவன் என்பதிலும் எனக்கு எந்த அதில் எந்த குழப்பமும் எனக்கு இல்லை. பட் இந்த இந்த குறிப்பிட்ட கேஸில், ஏன்னா இந்த நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு கேஸை வச்சு தான் நீங்கள் கேட்குறீங்க, நான் அதில் சம்மந்தப்பட்டவருடைய பேரை கூட நான் சொல்ல விரும்பலை. கோட்பாட்டு ரீதியாக அவங்கள்ட்டெல்லாம் கடுமையாக மோதி இருக்கிறாங்க, கருத்தியல் ரீதியாக மாறி இருக்கிறேன். இந்த செயல் என்று வருகின்ற போது இதில் யாருமே சுத்தமாக வெளியே வரலன்னு நான் நினைக்கிறேன். அந்த செயலை செய்தவர் ரொம்ப ஒரு ஒரு தூய்மையற்ற செயலை செய்தார் என்றால், இதில் சம்மந்தப்பட்ட மற்ற எல்லோரும் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களும் ஒன்றும் தூய்மையானவர்களாக வெளியே வரல. ஸோ அதில் ஒரு பாலிட்டிக்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஸ்லீஸ் ஜேர்னலிசம்ங்கிறது பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையும் நம்ம உள்ளே வச்சு தான் இது அந்த இஷ்யூவை நம்ம பார்க்கணுங்கிறது தான் ஒரு பொறுப்பான அணுகுமுறையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாடு பாஜகவுக்குள்ள பிராமின் நான் பிராமின் சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது ஃபாதர்? அது கூர்மைப்படத்தான செய்யும் இல்லையா? அதுவும் தமிழகம் போன்ற ஒரு மாநிலத்தில் இந்த ஓபிசி பாலிட்டிக்ஸ் அல்லது நான் பிராமின் பாலிட்டிக்ஸ் தான் ஏறக்குறைய இது வந்து ஒரு 100 ஆண்டுகால வரலாறு. இன்ஃபேக்ட் நீங்கள் கூட வந்து இந்த கோயில் அர்ச்சகர்கள் இதை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருந்தீங்க. இப்போது பிராமண சமூகம் என்பது கோவிலில் செலுத்துகின்ற அதிகாரத்தை விட அதிகார அமைப்புகளில் செலுத்துகின்ற அதிகாரம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் சிக்கலானது. நீங்கள் ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரு அமைப்பு, அதை வந்து மத்திய ஒன்றிய ஆட்சியை கைப்பற்றுகிறது, கல்விக் கொள்கையை மாற்றுகிறது, நாட்டின் வளங்களை அது தனியாருக்கு தரை பார்க்கிறது. இப்படி இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் கோயிலில் ஒரு பூசை செய்கிறாங்க இல்லைங்கிறத விட அதிகாரத்தில் அவர்கள் அதிகாரத்தினுடைய அனைத்து, இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இராணுவத்தினுடைய முக்கிய பொறுப்புகள், வெளியுறவனுடைய முக்கிய பொறுப்புகள், உயர் தொழில்நுட்பங்களினுடைய முக்கிய பொறுப்புகள் எல்லாத்துலேயும் அவங்க கட்டுப்படுத்துகிறதா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சவாலாக நான் பார்ப்பேன் என்று கோயில் கூட இல்லை. ஸோ தமிழகம் போன்ற ஒரு மாநிலத்தில் இது பிற்படுத்தப்பட்ட ஒரு அரசியலால் கட்டமைக்கப்பட்டு இயங்கக்கூடிய ஒரு ஒரு மாநிலம். அதனால் அந்த பிரச்சனை பிஜேபிக்குள்ளேயும் என்றைக்காவது ஒரு நாள் வருங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். தொடக்க காலத்தில் அவங்க வளர்த்தாங்க நிச்சயமாக, அதில் ஒன்றும் பிராமண சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் அதிகமாக வளர்த்தாங்க. இன்றைக்கும் களத்தில் இறங்கி கோர் ஆர்எஸ்எஸ் பண்ணி செய்கிறதுன்னா அந்த சமூகத்தை சார்ந்தவங்க தான் செய்கிறாங்க, அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் ஏதோ ஒரு புள்ளி வர்றப்போ வந்து என்னையா எப்போவுமே அவன் தான் வந்து உட்காந்துருக்கான், அவனுக்கு மட்டும்தான் வணக்கம் வைக்கணுமான்னு வரும் இல்லைங்களா? பிகாஸ் ஓபிசி பாலிட்டிக்ஸ் இஸ் வெரி ஸ்ட்ராங் இன் தமிழ்நாடு, அதை தவிர்க்க முடியாது.